மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் நீதி கேட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராடுபவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தி வருகின்றனர் காவல்துறையினர். கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்ட கார்த்திக் என்பவர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, தற்பொழுது அந்த உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்கள் கார்த்திகா, மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு உடல்நலக் குறைவால் ஒரே நாளில் உயிரிழந்த விசாரணை கைதி கார்த்திக் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மதுரை கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் மிக கடுமையாக நடந்து கொண்டு தரதரவென இழுத்து ஒவ்வொருவரையும் கைது செய்து அந்த காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்கின்றனர். மதுரை மதிசியம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக், இவர் கடந்த 2ஆம் தேதி வழிப்பறி வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு 3ஆம் தேதி மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் மதுரை மத்திய சிறையில் அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு 5ஆம் தேதி அதிகாலை அவர் உயிரிழந்தார். கார்த்திக் உயிரிழந்ததற்கு காவல்துறையினர் தாக்கியதுதான் காரணம் என கூறி உறவினர்கள் தொடர்ந்து காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில்தான் அவரது உடல் என்பது உடற்கூராய்வு முடிவுற்று மாஜிஸ்ட்ரேட் விசாரணையும் நிறைவுற்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அனந்த பிரபு, தற்பொழுது அவருடைய உடலுக்கு உடற்கூராய்வு முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுல மரணத்திற்கான காரணமாக என்ன சொல்லியிருக்கிறார்? உடல் கூராய்வு முடிந்தாலும் தற்போது வரை அந்த அறிக்கை என்பது வெளியாகவில்லை, அதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவரது உறவினர்கள் உயிரிழந்த கார்த்திக்கின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினரை காவல்துறையினர் மிக கடுமையாக நடந்து கொண்டு வாகனத்தில் ஏற்றுகிறார், அவர்களோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதி மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக தட்டையை பிடித்து தரதரவன இழுத்து காவல்துறை வாகனத்தில் காவலர்கள் அவரது குடும்பத்தினரை ஏற்றி இங்கிருந்து அழைத்து செல்கின்றனர். கார்த்திகா, மதுரை மதுச்சியம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்துக்கு உள்ளாக அவர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவருடைய உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.